முல்லைப்பெரியாறு அணை திறப்பு கேரள முதலமைச்சரின் கடிதம் உள்நோக்கம் கொண்டது. 142 அடி கொள்ளளவு உயர்த்தி 5 மாவட்ட விவசாயிகளை பாதுகாக்க தமிழக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பி ஆர் பாண்டியன் வலியுறுத்தல். தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, தமிழ்நாட்டில் தேனி, மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகள் முல்லைப்பெரியாறு வைகை நீர் பாசனத்தை நம்பி வாழ்வாதாரமாக வாழ்ந்து வருகின்றனர். கடந்த பல ஆண்டுகளாக ஒருபோகம் சாகுபடி கூட முழுமையாக மேற்கொள்ள முடியாமல் வறட்சியால் பாதிக்கப்பட்டதோடு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை சந்திப்பதே தொடர்கதையாக உள்ளது. இந்த நிலையில் நடப்பாண்டு உரிய அளவிற்கு தென்மேற்கு பருவமழை பெய்து முல்லைப்பெரியாறு அணை 136 அடி நிரம்பி வருகிறது. 142 அடி கொள்ளளவை உயர்த்தினால் 5 மாவட்ட விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். கேரளாவில் பெருமலை பொலிவாள் முல்லைப்பெரியாறு அணையை திறக்க வேண்டும் என வற்புறுத்தி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எழுதியுள்ள கடிதம் உள்நோக்கம் கொண்டது. உச்சநீதிமன்றத்தில் 142 அடி தண்ணீரை தேக்கக்கூடாது எனவும் முல்லைப்பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதாகவும் கேரளாவின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அவ்வழக்கு குறித்து மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆய்வுக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அணை வலுவாக உள்ளதாகவும் 142 அடி தண்ணீரை தேக்கி வைக்க எந்த தடையும் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்ததை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அதனை உறுதி செய்து வழக்கையும் கடந்த வாரம் தள்ளுபடி செய்திருக்கிறது. இதனால் ஏற்பட்டுள்ள அரசியல் அழுத்தத்தின் காரணத்தினால் எழுதப்பட்ட கடிதமாக தோன்றுகிறது. கேரளாவில் பெய்து வரும் தென்மேற்கு பருவமழை முடிவடையும் நிலையில் உள்ளது. 555 அடி கொள்ளளவு கொண்ட இடுக்கி அணையில் தற்போது 444 அடி மட்டுமே தண்ணீர் நிரம்பியுள்ளது. முன்னெச்சரிக்கையாக கேரள அரசாங்கம் 100,000 கனஅடி தண்ணீரை வெளியேற்றி வருகிறது. இதன் மூலம் கேரளாவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் தெள்ள தெளிவாக தெரிகின்றது. நிலைமை இவ்வாறு இருக்க கேரள முதலமைச்சர் முல்லைப்பெரியாறில் 136 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கக்கூடாது, உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சருக்கு எழுதுகிற கடிதம் 5 மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழித்துவிடும் உள்நோக்கம் கொண்டதாகும். எனவே 142 அடி தண்ணீர் இருப்பை உயர்த்தி 5 மாவட்ட விவசாயிகளும் பயன்பெறுகின்ற வகையில் தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழக அரசிற்கு உள்ளது. இதனை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளதை நினைவுபடுத்தி தற்போதைய கடிதத்திற்கு தமிழக முதலமைச்சர் தமிழகத்தின் நிலைமையை தெளிவுபடுத்தி கடிதம் எழுதி கேரள முதலமைச்சரின் கடிதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும். மேலும் அணைக்கு இருமுனையும் மின் இணைப்பு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. மும்முனை மின் இணைப்பு வழங்கினால்தான் அணை கதவுகள் ஒரே நேரத்தில் திறந்து மூட முடியும். உடன் மும்முனை மின் இணைப்பை பெற வேண்டும். அணைக்கு பொறியாளர்கள் சென்று வர தமிழக அரசு வழங்கிய அண்ணா படகினை இயக்க கேரளம் அனுமதி வழங்க மறுத்ததால் 5 வருடங்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தலின்றி அவசர பணிகளை மேற்கொள்ள அவ்வப்போது பொறியாளர்கள் நமது படகுகளின் மூலம் சென்று வர அனுமதி பெற வேண்டும். செயற்பொறியாளர் உள்ளிட்ட பொறியாளர்கள் அணைப்பகுதியில் தங்கி பணியாற்றவும் அலுவலக செயல்பாட்டிற்கு உரிய அனுமதியும் பாதுகாப்பும் கோரி பெற வேண்டும். 152 அடி கொள்ளளவு உயர்த்துவதற்கு பேபி அணையை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் தமிழக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் ஆய்வுக்குழுவின் பரிந்துரையின் பேரில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும், காவிரியில் நச்சு கலந்த கழிவுநீர் ஆலைகளிலிருந்து கர்நாடக மாநிலத்தில் வெளியேற்றப்படுவதால் காவிரி நதி மாசமடைந்து காவிரி தண்ணீர் விசத்தன்மையாக மாறியுள்ளது என்பதை ஏற்கனவே IIT ஆர்வ ஆய்வாளர்கள் கள ஆய்வு செய்து ஆதாரத்தோடும் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் மாசு கலந்த கழிவு நீரினால் தண்ணீர் மாசடைந்து நிறம் மாறுதல் அடைந்திருப்பதை பார்த்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். காவிரி நீர் பாசனத்திற்கு மட்டுமல்லாமல் தமிழகத்தில் சென்னை உட்பட 12 மாவட்ட ஆட்சிகளில் உள்ளடக்கிய 32 மாவட்டங்களில் வாழும் மக்களின் முழு குடிநீர் ஆதாரமாக இது விளங்குகின்றது. இதனை கருத்தில் கொண்டு ஆய்வு நிலையிலேயே தொடராமல் உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் தமிழக அரசு முன்வர வேண்டும். தமிழகத்தில் அமுதம் கிராம அங்காடிகளின் மூலம் பனை வெள்ளம் விற்பனை செய்வதற்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். பனை ஏறும் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் பனைமரத்தின் பயனை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் தடைப்பட்டுள்ளது. எனவே நவீன இயந்திரங்களை கொண்டு பதநீர் மற்றும் நுங்கு உள்ளிட்ட மருத்துவ குணம் கொண்ட உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டுப் பொருளாக மாற்றம் செய்து பயன்படுத்துவதற்கு புதிய தொழில்நுட்பங்களை கண்டறிந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்துவதாக கூறியுள்ளனர். 136 அடிக்கு மேல் தண்ணீரை தேக்கக்கூடாது என்பதை உள்நோக்கம் கொண்டதோடு உடனடியாக முல்லைப்பெரியாறு அணையை திறந்து வைகை அணையை தண்ணீரை கொண்டு செல்லுங்கள் என்று தமிழக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருப்பது உள்நோக்கம் கொண்டதாகும். 142 அடி உயர்த்திக் கொள்வதற்கு அணை வலுவாக இருக்கிறது என்பது மத்திய ஆய்வுக்குழு உறுதிப்படுத்திய பின்னும், 152 அடி கொள்ளளவு உயர்த்துவதற்கு பேபி அணையை பலப்படுத்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதித்த பின்னும் கடந்த 8 காலமாக கேரள அரசு அனுமதிக்க மறுக்கிறது. தமிழக பொறியாளர்கள் அணைப்பகுதிக்கு சென்று வருவதற்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட அண்ணா படகு நிறுத்தி வைத்த இடத்திலேயே அனுமதி மறுத்ததால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. பொறியாளர்கள் தங்கி பணியாற்றுவதற்கு அங்கு பாதுகாப்பு இல்லை.
பொறியாளர்கள் தன் விருப்பத்திற்கு சென்று வருவதற்கு அனுமதிக்கவில்லை. மும்மனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் இருமனை மின்சாரம் மட்டும் வழங்கியுள்ளதால் ஒரே நேரத்தில் அணைகளுடைய கதவுகளை திறந்து மூடுவதற்கு முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கேரளம் சார்பில் தொடரப்பட்ட 148 கொள்ளளவை அணைக்கு உயர்த்தக்கூடாது, அணை பலவீனமாக இருக்கிறது, எனவே தண்ணீர் அளவை குறைக்க வேண்டும் என்று கேரளாவின் சார்பில் போடப்பட்ட வழக்கு கடந்த வாரம் மத்திய அரசின் ஆய்வுக்குழு அறிக்கையை ஏற்று அணை வலுவாக உள்ளது என்றும் 148 தண்ணீரை தேக்க தடையில்லை என்று கொடுக்கப்பட்ட அறிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறது. அதனை உள்நோக்கமாக கொண்டு அரசியல் அழுத்தத்தின் காரணத்தினால் கேரள முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கு 148 தண்ணீரை உயர்த்தக்கூடாது என்கிற உள்நோக்கத்தோடு உடனடியாக அணையை திறக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியிருக்கிறார். இதனை நிராகரிக்க தமிழக முதலமைச்சர் முன்வர வேண்டும். அணையில் இருக்கிற தண்ணீரை 148 தேக்கினால் தான் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதுகாக்க முடியும் என்பதை எடுத்து கூறி முதலமைச்சர் உறுதியோடு அதனை நிராகரிக்க வேண்டும். அதேபோல காவிரியில் கர்நாடக அரசாங்கம் தொடர்ந்து அமிலம் கலந்த நச்சுத்தன்மை கொண்ட கழிவுகளை கலப்பதால் காவிரி முழுமையும் மாசடைந்திருக்கிறது. மேட்டூர் அணையில் மாசு கலந்த தண்ணீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நீர் பாசனத்துக்கு மட்டுமல்ல, சென்னை உட்பட 11 மாநகராட்சிகள், 32 மாவட்டங்களினுடைய குடிநீர் ஆதாரமாக விளங்குகிறது. எனவே நச்சு கலந்த இந்த தண்ணீரை குடிப்பதால் பேராபத்து ஏற்படும் நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே IIT ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள் ஆய்வை முடிந்ததாக இல்லாமல் உடனடியாக காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமாக உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கழிவுகள் கலப்பதை தடுக்க தமிழக அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். பனை வெள்ளம் விற்பனை செய்வதற்கு அமுத அங்காடிகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். பனையில் கிடைக்கக்கூடிய பதநீர், நுங்கு உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மிகுந்த மருத்துவம் கூட கொண்டது. அதனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்காக மாற்றி சந்தைப்படுத்துவதற்கு ஆள் பற்றாக்குறை இருப்பதால் புதிய இயந்திரங்கள், தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.